சாந்தி. இன்றைய முரளியில் இருந்து கேள்வி பதில் மார்ச் 25. முதல் கேள்வி, பகவானிடம் புத்தியை செலுத்த எளிமையான விதி என்ன? உண்ணும் போதும், அருந்தும் போதும், நடமாடும் போதும் நினைவு செய்வது. அனைத்து தரப்பில் இருந்தும் புத்தியை விலக்கி எந்த சேவை செய்ய வேண்டும்? ஈஸ்வரன் மற்றும் சொர்க்கத்தை நினைக்கும் சேவை. இந்த முழு உலகையும் துக்கத்திலிருந்து விடுவிப்பது யார்? சிவபகவான். ஆத்மாக்கள் எப்போது திரும்பிச் செல்வார்கள்? விநாசம் ஆன பிறகு அதுவரை யாரும் செல்ல முடியாது. அரை கல்பம் யாரும் இறைவனை நினைவு செய்ய மாட்டார்கள், ஏன்? துக்கம் கொடுக்கும் மாயை அங்கு இருக்காது. ஆன்மீக வழிக்கும் மனித வழிக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஆன்மீக வழி பகவானின் ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்தவர்களாக்கும். மனித வழிப்படி நடப்பவர் கீழானவர்களாக்கும். கீதையை கிருஷ்ணர் கற்பிக்க முடியாது, சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? யார் பகவானிடம் உறுதிமொழி கொடுத்து தூய்மையாகி சுயதரிசன சக்கரத்தை சுற்றுவார்களோ அவர்களே ராஜ்யத்தை அடைய முடியும் என்று. நன்றி. ஓம் சாந்தி. Thank you.